வணக்கம். இப்போ நான் இந்த கிட் பேண்ட் தலைக்கு போடுவேன். கேர் பேண்ட் என்ன செய்கிறேன்னு பார்ப்பேன். அதுக்கு நான் பிளாக் கலரில் தான் செய்ய போவேன், கருப்பு கலரில். அதுக்கு இப்படி 2.5 சென்டிமீட்டர் அகலம் உள்ள சட்டின் ரிப்பன் எடுத்து வச்சுக்கேன். அப்புறம் அதுக்கு மேலே இந்த இப்படி லேஸ் எடுத்து வச்சுக்கிறேன். கத்திரிக்கோள் மற்ற குளு ஸ்டிக்கும் எடுத்து வச்சுக்கிறேன். பென்னு செய்கிறேன்னு பார்ப்போம். முதல் முதல் இதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வச்சு இது எப்படி ரெண்டாக மடிச்சு இப்படி ஒட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா இதை இப்படி வச்சு இப்படி க்ளவு ஸ்டிக்கால் ஒட்டிட்டு வேறு இப்படி மிச்சத்தையும் இதே மாதிரி ஒட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் இப்படி ஒட்டிட்டு இனி இதை வந்து நாங்கள் இனி இப்படி ஒன்றுக்கு மேலே உண்டா நீங்கள் க்ளூ ஸ்டிக்கால் ஒட்டுறையும் பார்க்க ஃபேப்ரிக் குழுவால் ஒட்டிட்டு காய விட்டுட்டு செய்தால் இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும். க்ளூ ஸ்டிக் வந்து கொஞ்சம் சில நேரம் கொஞ்சம் இதாக தெரியுங்க டைட்டாக. இப்போ இந்த லேஸை வந்து நீங்கள் க்ளூ ஸ்டிக்கால் அப்படியே இதுக்கு மேலே ஒட்டி போட்டு உங்களுக்கு காட்டணும். பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ரெடி க்ளூ ஸ்டிக். இதில் இந்த ஸ்டிக்கான இதை ஊற்றுன்ட்டு உரிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வேணுமெல்லாம் நான் பூவால் இதில் ஒட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ரெடி ரெடி.
சிம்பிளான ஈஸி ரெசிபி.